என் பேர் சரவணன், சொந்த ஊர் திருச்சி தான். வீடு எங்கண்ணா இருக்கு? மலைக்கோட்டை. என்ன தொழில் பார்க்குறீங்கண்ணா? ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுங்க. எவ்வளோ வருஷமாக ஓட்டு? ஒரு 20 வருஷமாக ஓட்டிட்டு இருக்கு. 20 வருஷமாக ஓட்டுறீங்க. அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது தொழில் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து கட்டட வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதில் வருமானம் இல்லை அப்படிங்கிறனால இதில் வந்தாச்சு. சொந்த ஆட்டோ வச்சுருக்கீங்கண்ணா? வாடகை தான். வாடகை ஆட்டு வரும். சொந்த ஆட்டோ 20 வருஷமாக சொந்த ஆட்டோ எதாவது எடுக்கணும்? எடுத்தேன். நடுவில் சூழ்நிலை சரியில்லைனால ஆட்டோ ஆட்டோ வாடகைக்கு எடுக்க ஆரம்பிச்சிங்க? ஆமாம். நாளைக்கு வாடகை எவ்வளோ கொடுப்பீங்க? ஆட்டோ ஒரு நாளைக்கு வாடகை வந்து 250 ரூபா. 250 ரூபா கொடுப்பீங்க. காலையில் எத்தனை மணிக்கு நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு வருவீங்க? காலையில் வந்து ஒரு 7:30 வந்துடும். 7:30 வந்துடும். வந்துட்டு நைட் எப்போ போவீங்க? நைட்டு வந்து ஒரு 10:30-11. சவாரியை பொறுத்து. சவாரியை பொறுத்து. டெய்லி சவாரி எதுவும் இருக்குதா? ஆ, எனக்கு ஹோட்டல் சவாரி. ஓ, ஹோட்டல் சவாரி இருக்குது. காலை 7 மணிக்கு வருவீங்க. சாப்பாடு எப்போ சாப்பிடுவீங்க? காலை சாப்பாடு? காலை சாப்பாடுங்கிறத வந்து எடுத்துக்க மாட்டேன். மத்தியானம் வந்து எப்போதான் சாப்பிட்ற மாதிரி மத்தியானம். ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க? புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்கோம். அது இல்லாமல் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபேமிலி. சரி சரி சரி. அவங்க வீட்டம்மா எதுவும் வேலைக்கு போகிறாங்களா? இல்லை இல்லை, அவங்க வீட்டில் தான். ஹவுஸ் ஒய்ஃப். ஆரம்ப கட்டத்தில் லோ பட்ஜெட்டில் எவ்வளோலேருந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சவாரி போவோம்? கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாலேருந்து ஆரம்பிக்கலாம் வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நார்மல் வந்து மினிமம் 30 ரூபா. இப்போ வந்து விலைவாசிகள்லாம் ஏற ஏற 50 ரூபா, 1.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபா மினிமம் ஃபேர்னு எடுத்துக்கிட்டால் 50 ரூபா. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு சங்கம் இருக்குல்ல, சங்கத்துலேருந்து இவ்வளோ ரேட்டு தான் வாங்கணும் வைக்கணும் சொல்லி ரூல்ஸ் இருக்கா? அப்போல்லாம் ரூல்ஸ் கிடையாது. எல்லாத்துக்குமே ரேட்டு தெரியும். உள்ள ரேட்டு என்னவோ அந்த ரேட்டு எடுத்துக்கோம். அந்த ரேட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. இது அதிகம் அது அதிகம்லாம் கிடையாது. என்ன இப்போ ரேட்டு போகிறாங்களோ அது பார்த்து. இந்த மழை நேரம்லாம் வர்றப்போ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றது உண்டா அவங்கள சவாரிக்கு போகணும் வைக்கணும் சொல்லிட்டு? அந்த டைமில் நீங்கள் போயிருக்கீங்களா சவாரிக்கு? கண்டிப்பாக. எங்களுக்கு சேவையே வந்து இதுதான். ஆட்டோ ஓட்டுறது தான் சேவை. மழை நேரமாக இருந்தாலும் பார்க்காம அதெல்லாம் பார்க்காம போனால் தான் ஆட்டோ ஓட்ட முடியும். எல்லாத்துக்கும் அதுவும் ஒரு சேவை தான். இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, மழை நேரத்தில் முக்கியமாக ஆட்டோ ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா எவ்வளோ பேரோ வந்து போயிட்டுருக்காங்க. அது மெயின் ஏரியா இதெல்லாம். அதனால் அர்ஜென்ட்டில் கூப்பிட போது போய் தான் ஆகணும். எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்டாண்டு வச்சுருக்கீங்க ஆட்டோ போட்டிருக்கீங்க? நமக்கு இது வந்து நண்பர் ஸ்டாண்டு, ஆண்டார் வீதி. நமக்கு மலைக்கோட்டையில் ஸ்டாண்ட் இருக்குது. மலைக்கோட்டை ஸ்டாண்ட். ஆமாம். இப்போ நண்பர்கள் வந்து ஃபோன் அடித்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி சவாரி போங்கன்னு. அந்த நேரத்தில் வந்து பிக்கப் பண்ணிக்குவோம். இப்போ மித்த கடையில் டெய்லி கஸ்டமர் அந்த மாதிரி இருக்காங்களா? அதை மாதிரி இப்போ நமக்கும் வந்து சவாரி போகணுனாலே உங்களை கூப்பிட்றவங்க இருக்காங்களா? ஆ, கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. நம்ம போக முடியாட்டாலும் பயலுகளை விட்டு நம்ம தம்பி பயலுகளோ இல்லை ஃப்ரெண்டுங்களோ யாரையாச்சும் விட்டு அனுப்பிச்சு விட்டோம். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஊபர் ஆட்டோ ஓலா அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஊபர் ஆட்டோ ஓலாலாம் கேன்சல் பண்ணியாச்சு. மீட்டர் ஆட்டோ என்றைக்கு இருந்துச்சோ பெனிஃபிட் வந்து எதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கேற்றப்பில் வந்து மீட்டர் ஆட்டோவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஊபர் ரேபிட்டோ அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது எல்லாமே வந்து கமிஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்க போது எங்களுக்கு கெட்ட பேர் ஆகுது, எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஆகுது. அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு மீட்டர் ஆட்டோ தான். கிட்டத்தட்ட எவ்வளோ கமிஷன் அவங்க எடுப்பாங்க? இப்போ 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 100 ரூபான்னு பார்த்துட்டிங்கன்னா 20 ரூபாய் கமிஷன் எடுப்பாங்க. 20 ரூபாயும் உண்டு, 30 ரூபாயும் உண்டு. இதில் வந்து கஸ்டமரை வந்து கேன்சல் பண்ணால் அடுத்த சவாரி புக் பண்ண போது அவங்கள்ட்ட இருந்து 5 ரூபா பிடிச்சி எங்கள்கிட்ட போடுவாங்க. அப்படி இருக்க போது 20 ரூபா ஏற்கனவே எடுத்தது இல்லாமல் இது ஒரு 5 ரூபா 35 ரூபான்னு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு வந்துச்சு. அதில் கெட்ட பேர் கொஞ்சம் வந்துச்சு. சம்பாதிச்சாங்க, அப்போ உள்ளவங்க சம்பாதிச்சாங்க, ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் வந்து அப்படியே மாற்றி எல்லாமே கமிஷன் வந்து பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாபங்கள் வந்து பயங்கரமாகிடுச்சு. இப்போ ஒரு ஆள்கிட்ட 20 ரூபா எடுத்தாங்கன்னா ஒரு 10 பேருக்குன்னு வச்சு அப்படியே 1000 பேர் கணக்கு பண்ணோம்னா எங்கேயோ போயிடும். அப்போ வந்து உட்கார்ந்த இடத்துலே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே இது வந்து ஓலா தான். ஓலா, ஊபர், ரேபிட்டோ இந்த 3 கம்பெனி தான். அதுக்கப்புறம் வந்து டிரைவருங்கெல்லாம் எல்லாமே யோசிச்சு கஸ்டமர்ட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மீட்டர் ஆட்டோன்னு ஒன்று கொண்டு வந்தது. இப்போ வந்து அந்த குரூப் வந்து ஒரு 40 குரூப்பு கிட்ட இருக்கு மீட்டர் ஆட்டோலயே. நார்மல் வாடகை வந்து எப்போதுமே போற மாதிரி. ஒரு மீட்டர் ஆட்டோ நம்ம புக் பண்ணணும்னா எப்படி புக் பண்றது? நார்மல் தான், ஒன்றும் இல்லை. செல் நம்பர் இருந்தால் போதும். அதுக்குன்னு காமன் செல் நம்பர் இருக்கா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்க எப்போதும் உங்க நண்பர்களுக்கு கூப்பிட்ற மாதிரி ஃபோன் அடிச்சீங்கன்னா போதும். எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்டால் அந்த இடத்துக்கு அங்கே யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள பதிவு போட்டு, வாட்ஸ்அப்னு ஒரு குரூப் இருக்குது, டெலிகிராம்னு குரூப் இருக்குது, அதில் பதிவு போட்டு பக்கத்தில் யார் இருக்கீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்பாங்க. அவங்க போயிட்டு கஸ்டமர்கிட்ட காட்டிட்டு செல்லை காட்டுவாங்க. மீட்டர் அதில் செட் பண்ணியிருப்போம். செல்லை காட்டுவாங்க. 1.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபான்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 50 ரூபா காட்டும். அதுக்கப்புறம் 1.5 கிலோ போகிற வரைக்கும் மாறாது. 1.5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் கிலோமீட்டருக்கு 17 ரூபா அது அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். கஸ்டமருக்கும் வந்து
அது பெனிஃபிட் இருக்கு. இறங்கின உடனே பார்ப்பாங்க எவ்வளோ பில்லோ அதை கட்டு கொடுப்பாங்க. அது வந்து கஸ்டமரே வந்து விருப்பப்பட்டு 10 ரூபா கொடுக்குறது 20 ரூபா கொடுக்குறது அது வேறு விஷயம். அது எல்லா விஷயங்களும் உள்ளது அவங்கள கொடுக்குறது. இதுதான் உள்ள ரேஷன் மீட்டர் ஆட்டோவில் பல குரூப் இருக்குது, 40 குரூப்புக்கிட்ட இருக்குது, நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அதை கவர்மெண்ட்டையும் முறை வச்சுருக்கோம், அதுக்கு தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஆமாம் பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்போ கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கோம், இதை கொஞ்சம் வந்து எங்களுக்கு வழிபாடு நடத்துங்க பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவங்களும் ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இப்போ நம்ம ஆட்டோவில் வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி, இல்லை நீங்கள் போகும்போதோ இல்லை உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணி அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்களா? எமர்ஜென்சின்னு கூப்பிடும்போது நம்மளால முடிஞ்சால் அந்த இடத்துல போயிடுவோம், இல்லை அப்படின்னா பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி அமுச்சு விட்ருவோம். அப்படியே இல்லை அப்படின்னா அதான் மீட்டர் ஆட்டோன்னு சொன்னேன், அதில் போட்டு டக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்க எமர்ஜென்சின்னு போட்டுருவோம். அதில் எமர்ஜென்சியாக இருக்கு மென்ஷன் பண்ணிடுவீங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில். ஆமாம் எமர்ஜென்சின்னு வாட்ஸ்அப்பு டெலிகிராம் ரெண்டுமே இருக்கு, எதுலையாச்சும் உங்களை போட்டு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள உடனே அமுச்சு விட்ருவோம் அந்த இடத்துக்கு. இப்போ பொதுவாக வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசம், இந்த இதுக்கு அது இந்த பிரசவத்துக்கு இலவசம்னு சொல்லி போடுறாங்க ஆட்டோவில், அந்த மாதிரி வந்து காமனாக எல்லாத்தையுமே இருக்குமா இல்லை உங்க நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க அந்த ஒரு பிரசவம்னாவே இலவசம் தான், அதில் காசு வாங்கணும் இது வாங்கணும்லாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு குடும்பமும் இருக்கு, ஏன்னா அதை வந்து கூடையே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால பிரசவத்துக்கு இன்ன வரைக்கும் இலவசமாக தான் போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இலவசமாக தான் போயிட்டு இருக்கோம். மித்தபடி வெளி ஆளுங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆட்டோ டிரைவருங்களை பொறுத்த வரைக்கும் பிரசவத்துக்கு இலவசம் தான், இது எப்பவுமே மாறாது, இது மாறாத ஒன்று தான். வேற இப்போ கஸ்டமர் வந்து நிறைய ஜாமான் ஏற்றணும், ஆட்டோவில் வந்து பொருள் ஏற்றிட்டு போகணும் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் இடம் இருக்குமா ஆட்டோவில்? நம்ம ஆட்டோவை காட்டி தான் ஜாமானை ஏற்ற போகிறோம், இந்த ஜாமானை ஏற்ற முடியும்னா ஏற்றுவோம், இல்லை அதுக்குன்னு பெரிய பெரிய ஆட்டோக்கள் இருக்கு அந்த ஆட்டோக்களை வர சொல்லுவோம். அதுலேயும் ஏற்ற முடியாத பட்சத்தில் லோடு வண்டி எங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் இருந்தால் ஃபோன் அடித்து அவங்கள வர சொல்லிடுவோம், வர சொல்லி ஏற்றிட்டு போவோம். இவங்க கஸ்டமர்கிட்டையும் கேட்டுக்குவோம் இந்த மாதிரி வர சொல்லிட்டுங்களாம்மா இதில் ஏற்ற முடியல அப்படின்னு, அவங்க ஓகே சொன்னால் வண்டி அதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி கார் கேட்டாலும் எங்களால் முடிஞ்ச கார் என்ன வேணும் உங்களுக்கு எந்த கார் வேணும் அப்படின்னு எங்களால் முடிஞ்சதை ஆட்டோ டிரைவருங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஆட்டோவில் வந்து நம்ம என்ன ஃபில் பண்ணி ஓட்டுறோம், பெட்ரோலா டீசலா இல்லை வண்டிக்கு பொறுத்தாப்புல இருக்கு? இது வந்து டீசல் ஒன்று இருக்கு, கேஸ் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, மூணு வண்டியுமே இருக்கு. ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க டீசல் வண்டி ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க, பெரிய வண்டியா வேணா கொஞ்சம் சின்ன வண்டியா அமுச்சுடுங்கன்னு சொல்ல போது டீசல் வண்டினா கொஞ்சம் பெருசா இருக்குமா, வண்டி பெருசா இருக்கும். அதனால அவங்க கேட்பாங்க, பதில கேட்க போதே நாங்க சொல்லிடுவோம் டீசல் வண்டினா டீசல் வண்டி போங்க, கொஞ்சம் பெரிய வண்டியா போங்கன்னா அவங்க போயிடுவாங்க, இல்ல சின்ன வண்டி தான் வேணும்னா அதுக்கேத்தப்பல கேஸ் வண்டியோ பெட்ரோல் வண்டியோ அதை அரேஞ்ச் பண்ணி. இப்போ நீங்க சடனா ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, வெளில வேற வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, அந்நேரம் உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்கண்ணா இந்த மாதிரி எமர்ஜென்சி போகணும் அப்படின்னா அந்த ஒரு நொடியை நீங்க எப்படி கையாண்டுருக்கீங்க? அர்ஜென்ட்டு அப்படிங்கிற போது நம்ம பக்கத்துல இருக்க மாட்டோம், ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த மீட்டர் ஆட்டோ ஒரு பெரிய குரூப்பை உருவாக்குனதை. இப்போ ஒரு 40 குரூப் இருக்குன்னா அந்த 40 பேர் இருப்பாங்க திருச்சியில அந்த குரூப்ல, ஒரு 2000 பேர் வச்சுக்கோங்க, நான் திருச்சியில மட்டும் 2000 பேர் இருக்காங்க. எல்லா குரூப்லயும் சேர்ந்து கலந்து இதுல 10 பேர் இருக்க மாட்டாங்க, அதுல 10 பேர் இருப்பாங்க, அப்படி சுத்து வட்டாரத்துல ஒரு 2000 பேர் இருக்காங்க. 2000 பேருமே அர்ஜென்ட் வேலையா போயிருக்க மாட்டாங்க, அதுல யாராச்சும் ஒரு ஆள் அந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு குரூப் மீட்டர் குரூப்னு உருவாக்கி அர்ஜென்ட் வெரி அர்ஜென்ட்னே போட்டு போடுவோம். போடும்போது டக்குன்னு உள்ளவங்க பக்கத்துல உள்ளவங்க எடுத்துருவாங்க, இதுதான் உள்ள ரீசன். ஆட்டோ இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனா வந்து கொஞ்சம் நார்மலா எப்போதும் புக் பண்றவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், ஒரு 10 நிமிஷமோ ஒரு காமன் நேரமோ முன்னாடியே புக் பண்ணிடுங்க உங்களுக்கு, அப்போதான் வந்து அந்த டைம்ல கிடைக்கும் ஆட்டோ அப்படின்னு. அதே மாதிரி கஸ்டமரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஏத்தப்பல நாங்களும் பயன்பட்டு இருக்கோம். இப்போ அந்த பஸ்லலாம் வந்து இந்த சீக்கிரமா தீப்பிடிக்கிற பொருள் அந்த மாதிரிலாம் ஏற்றாதான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க, அதே மாதிரி நம்ம ஆட்டோவில் ஏற்றிருக்கோம் கடைசியப்பட்ட பொருள் அந்த மாதிரி இருக்கா? இது ஆட்டோவில் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்ன கொண்டு வராங்கன்னு நாங்கள் பையன் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா பக்கத்தில் போக போதே இந்த மாதிரி ஏற்றக்கூடாது எங்கள் ஆட்டோவில் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படியே மீறி ஏற்றி வந்தால் எங்களுக்கு டவுட் வந்தால் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பக்கத்தில் ஸ்டேஷன் பக்கத்துலேயே போய் நிப்பாட்டி, சார் இந்த மாதிரி பொருள் ஏற்றிட்டு வராங்க என்ன அதுன்னு கேட்டுக்கோங்க டீட்டெயில். அந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு எதாவது நடந்திருக்கு? இல்லை இன்ன வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை. இப்போ ஆட்டோவில் கஸ்டமர் வராங்க, சில பேர் வந்து கொஞ்சம் நல்ல மனநிலை வருவாங்க பேசுவாங்க வைப்பாங்க, சில பேர் திடீர்னு ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒரு டென்ஷனில் வந்து அந்த டென்ஷன் நம்மகிட்ட காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு ஏதாவது
சமூகங்களும் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அவங்கள மாதிரி நம்மளும் கோவப்பட்டு இருந்தோம்னா அங்க சண்டைகள் தான் வரும். சண்டைகளை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ தவிர்க்கணும். அவங்க வேகமா வேகமா போக சொல்லுவாங்க. ஓரளவு வேகமா போலாம், ரொம்ப வேகமா போக கூடாது. முடிஞ்ச அளவு வேகம் தான் சார் வண்டியில அப்படின்னு சொல்லி ஓரளவு எங்கனால சமாதானம் பேச முடிஞ்ச அளவுக்கு பேசிதான் கூட்டு போய் இறக்கிடணும். மாசத்துக்கு போதுமான வருமானம் வருமானம் ஆட்டோ ஓட்டுறதுல இருக்கிறதுல நல்ல தொழில் வந்து ஆட்டோ தொழில் தான். அதை கரெக்டா பயன்படுத்தணும். வருமானம் வராது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்ம ஓட்டணும், உட்காந்து ஓட்டணும், வருமானம் கண்டிப்பா வரும். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட லைசன்ஸ் எந்த மாதிரி எடுக்கணும்? ஆட்டோ ஓட்டுறது லைசன்ஸ் வந்து பேஜ் போடணும். இது வந்து நம்ம வந்து மக்களை ஏத்திட்டு இருக்கங்கிறனால பேஜ் போட்டாகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப் இருக்கணும். ஒரு நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்சவருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியணும். அது வந்து கஸ்டமர் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு ஆட்டோவில் பிடிக்க போது உங்களுக்கு பேஜ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயமே பேஜ் பேஜ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் கரண்டில் இருக்கா வண்டியில் அப்படின்னு அது எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த படத்துலலாம் காட்டுறாங்க தெரியுமா, தெரியும் ஆட்டோவில் வந்து திடீர்னு துப்புடுன்னு எங்கே இடையில எங்கேயாவது ஓடிட்டு போயிடுவாங்க, காசு கொடுக்காம வைக்காம, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததில்ல. ஏன்னா ஒரு ஸ்டாண்டில் போட்டு உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது இங்கே உள்ளவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க. வெளியிடத்துக்கு போய் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீட்டர் ஆட்டோன்னு ஏற்கனவே சொன்னேன். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 1000 பேருனா ஒரு பதிவு போட்டால் பக்கத்தில் ஒரு 50 பேராச்சும் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் உள்ள ரூல்ஸ் தான். அது இல்லாம மதிய சொன்ன வாடகைங்கிறது வந்து இந்த ஸ்டாண்டுக்கு இதுதான் வாடகை, இங்கே போகிறோம்னா இவ்வளோதான் வாடகணும், இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு எங்கள் ஸ்டாண்டில் ஒரு ரூல். மீட்டர் ஆட்டோங்கும் போது அது வேறு விஷயம், அது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து மீட்டர் செட்டிங்ஸ்லேயே போயிடும், அது வந்து காட்டி போயிடும். ஆனால் இந்த ஸ்டாண்டுக்குன்னு வந்து இதுதான் காசு அதிகமாக வாங்குறாங்க. நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ 1.5 கிலோமீட்டர் போனால் 50 ரூபா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குன்னா அதுக்கு மீறி அதிகமாக வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் இல்லை வந்து நம்ம ஆட்டோ சங்கத்தில் இல்லை நாங்களே வந்து அதை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆளை தூக்கி விட்டுருவோம். ஓ சரி சரி, இந்த ஸ்டாண்டில் இருக்க வேணாம், நீங்கள் கிளம்பிடுங்க, உங்களால எங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, இந்த மீட்டர் ஆட்டோ குரூப்பில் இருக்க வேணாம். ஒரு மீட்டர் ஆட்டோ குரூப்பில் அந்த தப்பை செஞ்சாலும் எல்லா மீட்டர் ஆட்டோ குரூப்புக்கும் எல்லா சங்கம் வந்து ஒன்று தான். 100 மீட்டர் குரூப் வந்தாலும் ஒரு தலைவர் 8 இருப்பாங்க, அந்த குரூப்புக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவோம். அந்த குரூப்லேயே பயணிக்காத அளவுக்கு பண்ணிடுவோம்.